எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிரம்ம மூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையெல்லாம் தீரும், கஷ்டங்களெல்லாம் காணாமல் போகும். பிரம்ம மூர்த்தம் நேரம் என்பது ஒரு நாளின் அதிகாலை பொழுது 3:30 முதல் 5:30 வரை. அந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் எழுந்து படித்தால் படித்தது மனதில் எளிதாக பதியும் என்பது உறுதி. அதே போல் பிரம்ம மூர்த்தத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு எழுந்து விடுவது நல்லது. இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பிரம்ம மூர்த்த நேரத்தில்தான் தேவர்களும் பித்ருகளும் நம் இல்லத்திற்கு வருவார்கள் என்பது ஐதீகம். எனவே அந்த சமயத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் வரவேற்காமல் இருக்கிறார்களே என்று அவர்கள் திரும்பி சென்று விடுவார்களாம். எனவே தினமும் காலையில் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து பல் தேய்த்து நெற்றிக்கு இட்டுக்கொண்டு வாசல் கதவை திறக்க வேண்டும். அப்பொழுது மகாலட்சுமியே வருக என்று 3 முறை மனதிற்குள் சொல்ல வேண்டும். பின்னர் வாசலில் அரிசி மாவு கோலம் இடுவது சிறந்தது. இப்போது எல்லாம் கோலம் போடுவதே குறைந்து விட்டது. அரிசி மாவில் கோலம் போடுறது இல்லை, அதற்கு பதிலாக கடையில் கிடைக்கும் ஏதோ ஒரு பொடியினால் கோலம் போடுகிறார்கள். எல்லோரும் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டி வைக்கிறார்கள். இது எல்லாம் மிகவும் தவறு. அடுத்து குளித்து விட்டு பிரம்ம மூர்த்தத்தில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்ற வேண்டும். விளக்கு ஏற்றும்போது லலிதா சரஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி தேவி மகாத்மிய முதலான சத்தான விஷயங்களை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வுகள் பரவும். அதனால் நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். மேலும் வீட்டில் இதுவரை இருந்த கஷ்ட நிலையெல்லாம் மாறும், கடன் தொல்லையெல்லாம் தீரும், கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் என்கிறார்கள். இந்த விதிகளை நாம் பின்பற்றி பிரம்ம மூர்த்த நேரத்தில் விளக்கேற்றினால் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.